மாணவர்களே, நாம் இப்போது எழுத்துக்களை இணைத்து சொல் உருவாக்கு என்ற பகுதியை கற்க இருக்கின்றோம். எழுத்துக்கள் பல இணைந்து சொல்லாகிறது. அந்த சொல் பொருள் தரக்கூடியதாக அமைய வேண்டும். எழுத்துக்களை இணைத்து சொல் உருவாக்கு என்ற பகுதியை நாம் இப்போது மூன்று முறைகளில் கற்க இருக்கிறோம். முதல் முறை, அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தட். முதல்ல ஒரு எழுத்தை கொடுத்துருப்பாங்க, அதோட எதிர் பகுதியில சில எழுத்துக்களை கொடுத்துருப்பாங்க. முதல்ல இருக்கிற எழுத்தையும் அதோட எதிர்புறத்துல இருக்கிற எழுத்தையும் இணைத்து ஒரு சொல் உருவாக்க வேண்டும். சொல் என்றால் என்ன? சொல் என்பது ஒரு பொருளை தர வேண்டும். ஒரு பொருளை தருமானால் அது சொல் எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. முதல்ல இருக்கிறது என்ன எழுத்து? கா. எதிர்புறத்திலையும் சில எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. தூ, டு, இல், சு, லை. முதல் இருக்கிற கா என்ற எழுத்தோட எதிர்பக்கத்தில் இருக்கிற, அதாவது அம்புக்குறி போட்ட எழுத்துக்களை சேர்த்து புதிய சொல் உருவாக்க வேண்டும். அந்த சொல் பொருள் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். முதல்ல இருக்கிறது என்ன எழுத்து? கா. அதோட எதிர்புறத்துல முதல்ல என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? தூ. இந்த இரண்டு எழுத்துக்களையும் சேர்த்து புதிய சொல்லை உருவாக்க வேண்டும். கா, தூ, காது, காது என்ற சொல் பொருள் தரக்கூடிய சொல். அதாவது ஐம்பொறிகளுள் ஒன்றுதான் காது. அடுத்து கா, டு, காடு. காடு என்பது மரங்கள் அடர்ந்த விலங்குகள் வாழக்கூடிய நிலப்பகுதிக்கு தான் காடு என்று பெயர். அடுத்து கா, இல், கால். கால் என்பது மனித உறுப்புகள்ல ஒன்று. அடுத்து கா, சு, காசு. காசு என்பது பணம். அடுத்த சொல் கா, லை, காலை. காலை என்பது சூரியன் உதயமாகக்கூடிய அந்த வேளையை தான் காலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு பயிற்சியை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கறேன். இப்போ நீங்க தான் அதை எழுத போறீங்க. ரெடியா? நாங்க ரெடி. மாமி, மாமி, மாலை, மாலை, மாயில், மான், மாசி, மாசி. ஆ, சரியா சொல்லிட்டீங்க. இப்போ நான் இதோட பொருளை சொல்றேன். மாமி அப்படின்னா அத்தை. மாலை, மாலைன்னா சூரியன் மறையக்கூடிய அந்த வேளையை தான் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. மா என், மான். காட்டு விலங்குகள்ல ஒன்றுதான் மான். மா சி, மாசி. தமிழ் மாதங்கள்ல ஒன்றுதான் மாசி. அடுத்து இரண்டாவது முறை, செகண்ட் மெத்தடு. பாக்ஸில் சில எழுத்துக்களை கொடுத்துருப்பாங்க. அந்த எழுத்துக்களை இணைத்து சொல் உருவாக்க போகிறோம். அதுவும் முதல் பாக்ஸில் இரண்டு எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. ஒன்று ஊ, இரண்டாவது ஓ. அடுத்து இட், அடுத்து டி. இந்த எழுத்துக்களை வச்சு நாம் இரண்டு சொற்களை நமக்கு எழுத போகிறோம். ஊ, இட், டி, ஊட்டி. போ, இட், டி, போட்டி. அடுத்து பா, இட், டு, பாட்டு. பா, இட், டி, பாட்டி. அடுத்து கா, த, வு, கதவு. கா, ந, வு, கனவு. அடுத்து பு, என், டு, பூண்டு. பு, இட், டு, பூட்டு. குட்டீஸ், இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு பயிற்சியை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அந்த பயிற்சியை நீங்கள் தான் வாசித்து எழுதணும். எழுதுறதுக்கு ரெடியா? ரெடி. மருந்து. பா, இட், தா, இம், பட்டம். தோ, இட், தா, இம், தோட்டம். சரியான விடை. வாழ்த்துக்கள் குட்டீஸ். அடுத்து மூன்றாவது முறை, தேர்ட் மெத்தட்.
முதல்ல ஒரு எழுத்தை கொடுத்துருப்பாங்க, கடைசியிலையும் ஒரு எழுத்தை கொடுத்துருப்பாங்க, நடுவில் சில எழுத்துக்களை கொடுத்துருப்பாங்க. முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் நடுவில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் சேர்த்து ஒரு சொல்லை நாம் இப்போது எழுத போகிறோம். முதல்ல பா ல இம், பாலம். பாலம்னா போக்குவரத்துக்காக ஆற்றின் இரு புறங்களையும் இணைத்து கட்டப்படும் வழி அல்லது பாதை. அடுத்து பா ர இம், பாரம். பாரம்னா சுமை, கனம். கனம்னா இந்த மூட்டை ரொம்ப கனமாக இருக்கு, என்னால் தூக்க முடியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பாரம். அடுத்து பா ட இம், பாடம். பாடம்னா நாம் படிக்க வேண்டிய பாடத்தை தான் பாடம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பா த இம், பாதம். பாதம்னா நம்ம காலோட அடிப்பகுதியை தான் பாதம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பா ச இம், பாசம். பாசம்னா அம்மா அப்பா உங்கள் மேலே அன்பு வச்சுருப்பாங்கல்ல, அதை தான் நம்ம பாசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூன்றாவது முறை உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் இருந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்குறேன், அதை நீங்கள் தான் வாசித்து சொல்லாக எழுத போகிறீங்க. எழுதலாமா? நாங்கள் ரெடி. மா நா இம், மானம். மா தா இம், மாதம். மா யா இம், மாயம். மா தா இம், மாடம். சரியா விடை சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் குட்டீஸ். இந்த எழுத்துக்களை இணைத்து சொல்ல ஒரு வாக்கு என்ற பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூன்று முறையும் நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னா எந்த முறை வந்தாலும் உங்களால் எழுத முடியும். நன்றி மாணவர்களே.